ஜெர்மன் நாட்டில் போராட்டம் நடத்தும் ரஷ்யர்கள் எங்கு வாழ்ந்தாலும் ரஷ்ய தொலைக்காட்சி சேனல்களை மட்டும் பார்த்து ரஷ்ய அரசு சொல்வதை அப்படியே நம்புகிறவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவ்வகையில் உக்ரைனுக்கு ஆதரவு தருவதை நிறுத்த கோரியும் ரஷ்யா மீதான தடைகளை கைவிட கோரியும் ஜெர்மனியில் வாழும் ரஷ்யர்களில் சுமார் 2000 பேர் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜெர்மனி குழப்பத்தில் இருக்கின்றது என்கின்றார் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர்களில் ஒருவரான எலினா கோல்பென்சின்கோவா. அதாவது இதே வார்த்தைகளை தான் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அரசு தொலைக்காட்சியில் கூறி வருகிறார். மேலும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் உக்ரைனின் டான்பாஸ் பகுதியில் போராடும் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளுக்கு உதவுவதற்காக நன்கொடைகளும் சேகரிக்கிறார்கள். ஒரு பக்கம் ரஷ்யாவின் பொய்களை நம்பி ஜெர்மனியில் வாழும் ரஷ்யர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் ஒரு கூட்டத்தாரும் அதே நகரத்தில் எதிர் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினார்கள். ஜெர்மனியில் ரஷ்ய பின்னணி கொண்ட 3 மில்லியன் பேர் வாழ்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.